Kaidu say, 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 Kaidu say,
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் திருச்சி மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் சாதாரண ஒரு நபருக்கு ஏற்பட்டிருந்தா கூட சொல்லலாம்
இதே ஒரு வழக்கறிஞர் மாநில ஒரு சங்கத்தோட ஒரு தமிழகத்துல மிக பெரும்பான்மையான ஒரு அமைப்பு தமிழகத்துல 3 கோடி மக்கள் தொகை வசிக்கக்கூடிய இந்த முத்திரைய சமுதாயத்தின் ஒற்றை அடையாளமா இருக்கக்கூடிய வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்துல அண்ணன் KKS அவர்களோட அன்பு தம்பி மாநில வழக்கறிஞர் சந்திரஜி அவர்களை நடு ரோட்ல ஓட ஓட விட்டு இந்த கூலிக்கு மாறடிக்கிற ரவுடி கும்பல் வெற்றிக்கு பக்கத்துல இருந்த அந்த காவல் ஆய்வாளர் உடந்தையா இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா காவல் ஆய்வாளர் அங்க நிக்கிறாரு. இந்த கொலைய இந்த மர்டர் பண்றதுக்காண்டே வந்த அந்த கொலையாளிகள் வந்து காவல்துறை பக்கத்துல நின்றுகிட்டு இருந்திருக்காங்க 2 மணி நேரமா. அப்ப அந்த காவல்துறை என்ன பண்ணாங்க, ஒரு சுமோல டாடா சுமோல வந்து 4 நபர்கள் காவல்துறை பக்கத்திலே நின்றுகிட்டு இருந்துட்டு அவர்கிட்ட இருந்து தான் போயிருக்காங்க இந்த 4 நபர்களும். காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே இந்த நடந்த விஷயத்த இது வரைக்கும் இந்த திருச்சி மாவட்ட காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி இதை கண்டுகொள்ளவே இல்லை. இன்னும் அந்த உண்மை குற்றவாளிகளை வந்து கைது செய்யலை. நேற்று 3 மணி வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறோம். எஸ்பி கமிஷனரு இதுக்கு கூடுதல் ஐஜி வேறு அங்கேயே இருக்காங்க. இவ்வளோ அதிகாரிகளும் முக்கிய அதிகாரிகள் அங்கே இருந்துமே இன்னும் சம்பந்தப்பட்ட நபர்களை சிசிடிவி ஒரு கேமரா இப்போ திருச்சி மாநகராட்சி இருக்குன்னா அந்த மாநகராட்சியில் கேமரா இல்லாத இடம் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த டாடா சுமோ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதே அந்த காவல்துறைக்கு தெரியாது இல்லை, அந்த ஐடி பிரிவுக்கு தெரியாது இல்லை. அந்த சம்பவம் நடந்த இடத்துல எத்தனை ஃபோன் அந்த இடத்துல அப்போதைக்கு ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா டவர் லொக்கேஷனை சர்ச் பண்ணலாம். அந்த சுமோ எங்கேருந்து வந்துச்சுன்றத ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ ஆதாரங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க எடுக்கல, நம்மளே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ எடுத்து கொடுத்து அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ மாஸ்க் போட்டிருந்தா அப்படின்னா கூட யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். மாஸ்க்கும் போடலை. 4 பேர் பட்ட பகலில் மதியம் 2:45 திருச்சி கலெக்டர் ஆஃபீஸு கோர்ட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு 4 நபர் வந்து ஒரு மாநில வழக்கறிஞரை வெட்டிட்டு போகிறானா, இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணுது, தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்றது கேள்விக்குரியான ஒன்று தான். இல்லை யாருக்கு கூலிக்கு மாறடிக்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. கூலிக்கு மாறடிக்கிறேன்ற ஒன்று, ஏன்னா இதில் சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு பணபலம் படைத்த ஒருவரும் அரசியல் பின்புலம் இருக்குன்றதெல்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. காவல்துறையும் தமிழக அரசும் திருச்சி மாவட்ட காவல்துறையும் கூடுதல் அதிகாரிகளை வச்சுள்ள உளவுத்துறை வச்சுள்ள இந்த தமிழக அரசும் திருச்சி மாவட்ட காவல்துறையும் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கைது செய்து குண்டர் சட்டத்தில் உள்ள போனோம். இது போன்ற பட்டப்பகல்ல பட்டா கத்தியோட ஒரு மாநில வழக்கறிஞர் கருப்பு சட்டைக்கும் காக்கி சட்டைக்கும் மதிப்பு கொடுக்குற அந்த சமுதாயத்தில் ஒரு கருப்பு சட்டை போடக்கூடிய மாநில வழக்கறிஞரை நடு ரோட்டில் வச்சு ஓட விட்டு வெற்றிக்கானா, இந்த காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக அவங்கள கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் உள்ள போடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க யாரோட தூண்டுதலின் பேரில் இது நடந்துச்சு அப்படின்றது உண்மையான ஒரு சாலை மறியல் ரயில் மறியல் என்னமோ இந்த மக்கள் தொகை வந்து தமிழகத்துல என்னமோ கண்டு காணாத மாதிரி இருக்க மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்துல நீங்க இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப உண்மையிலே நடத்தி பாருங்க. தமிழகத்தில் 3 கோடி மக்கள் தொகை கொண்ட நான் 1 கோடி பேர் நான் 2 கோடி பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி யார் வேணாலும் தெரியலாம். இந்த சமூகத்தில் 40 தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது இந்த முத்திரை சமுதாயம். 70 தொகுதியில் 70,000 மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட ஒரு சமுதாயம் இருக்குன்னா அது இந்த முத்திரை சமுதாயம். அந்த பட்டியலாம் நாங்களே கொடுக்க தயார். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கிராமத்தில் எவ்வளோ இந்த முத்திரை சமுதாயம் இருக்கு. இப்போ 3 கோடி மக்கள் தொகை கொண்ட இவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு ஒரு இல்லைங்கும் போது இதே சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்கிற எந்த சமுதாயம் இருக்கட்டும், அப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பாதுகாப்பு கொடுப்புன்றது கேள்விக்குரியான ஒன்று. இது வந்து இந்த சமுதாயத்துக்காண்டி பண்ணன்னு சொல்லி யாரும் நினச்சிக்க வேணாம். பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. இந்த தமிழக காவல்துறையோட தமிழக அரசோட உளவுத்துறையோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத இதன் மூலமா எல்லா சமுதாயமே தெரிஞ்சுக்கணும். எங்க சமுதாயம் ஏதோ முத்திரை சமுதாயத்துக்கு நடந்துச்சுன்றதை நீங்க நினைக்க வேணாம். இதே எல்லா சமுதாயத்துக்கும் நடக்க எந்த எப்போ வேணாலும் நடக்கலாம்.
அதனால நீங்க எல்லாரும் விழிப்போட இருக்கணும். இந்த தமிழக அரசையும் தமிழக காவல்துறையும் திருச்சி மாவட்ட காவல்துறையும் திருச்சி மாவட்ட நிர்வாகத்தையும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வீரமுத்துரை முன்னேற்றத்தின் சார்பாகவும் அண்ணன் கே கே எஸ் அவர்கள் அன்பு தம்பிகள் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வீரமுத்துரையில ஆர்ப்பாட்டம் 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 கே கே எஸ் அன்பு தம்பிகளின் ஆர்ப்பாட்டம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வழக்கறிஞர் சந்தரை வெட்டி அவர்களை கைது செய் மாவட்டத்தில் உள்ள எங்க வன்னியர்குளம் முத்துராஜா மக்களை வச்சு இதே ரயில்வே ஸ்டேஷனையும் மதிப்போம். எல்லாத்தையும் மிகப்பெரிய இந்த நேரத்தில் இந்த பதிவை தெரிவிச்சுட்டோம். உடனடியா காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியா இது பண்ணிக்கிறோம். இன்னொரு நத்தம் காவல்துறைக்கு இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த சமுதாயத்தின் சார்பா இந்த நத்தம் தொகுதியில 125,000 வாக்காளர்களை கொண்ட இந்த முத்தரைய சமுதாயம் இந்த நத்தம் தொகுதியில வசிக்குது. இந்த முத்தரைய சமுதாயத்தோட ஒற்றை அடையாளமா இருக்கக்கூடிய வீர முத்தரைய முன்னேற்ற சங்கத்தோட மாநில தலைவர் அண்ணன் கே கே எஸ் அவர்களோட படம் பொறித்த மன்னர் எங்களோட குலதெய்வமா வணங்கக்கூடிய பேரரசர் முத்தரையரோட படம் பொறித்த ஒரு பதாகைய நம்ம ரோமனாம்பட்டி பிரிவுல கொடிக்கம்பத்தி ரெண்டையும் வச்சிருக்கோம். அதை வந்து இங்க இருக்க ஏதோ அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த கொடிக்கம்பத்தை புடிங்கி போட்டுட்டு அந்த போடையும் சேதப்படுத்திருக்காங்க. இதன் மீது வந்து நாங்க காவல்துறையில நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுத்துருக்கோம். மனுக்கான எஃப்ஐஆரை வந்து போட்டுட்டு தான் நம்மகிட்ட சொன்னாங்க. ஆனால் மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கலை. அந்த எஃப்ஐஆரை கூட கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் காவல்துறை கொடுக்கல. தயவுசெய்து நத்தம் தொகுதியில் உள்ள காவல்துறைக்கும் காவல் ஆய்வாளர் எல்லா உளவுத்துறைக்கும் எனக்கு அன்பான வேண்டுகோள். சமுதாயம் இங்கே பெரும்பான்மையாக இருக்குன்னு தெரியும். நாங்கள் வந்து காவல்துறைக்கும் சட்டத்துக்கு புறம்பாக எதையுமே எந்த இதுநாள் வரைக்கும் எங்கேயும் செஞ்சதில்லை. உங்கள்கிட்ட எங்களோட அன்பான ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம். அதை செஞ்ச நபர்களை நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் யாருன்ற கண்டுபிடிச்சி அப்படி நடவடிக்கை எடுக்க பட்சத்தில் இது மேற்கொண்டு ஒரு பெரிய விஷயங்களை நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல வச்சவன் இதே இந்த நத்தம் தொகுதியில் 50 மேற்பட்ட இடங்களில் இந்த பதாகையை வச்சுருக்கோம். இதை ஏன் மாட்டு சமுதாயம் இருக்க இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னு கேட்கக்கூடாது. இதே எல்லா மாவட்டங்கள்லேயும் மாட்டு சமுதாயம் இருக்க இடங்களில் அந்தந்த சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்காக அந்த சமுதாயத்தோட தலைவர் படம் பிடிச்சி இதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் காவல்துறை ஒரு காரணமாக காட்டக்கூடாது. உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும். அப்படி செய்யும் பட்சத்தில் தான் இது போன்ற விஷயங்களை இதே நத்தம் தொகுதியாக இருக்கட்டும் தமிழகம் முழுவதும் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி எந்த சமுதாயம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற அந்த நடவடிக்கை தமிழகத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நத்தம் காவல்துறையை பாராட்டுற அளவுக்கு நீங்கள் இதில் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் நத்தம் காவல்துறைக்கு தெரிவித்து கொள்கிறேன். இதற்கு நம்ம கேட்டவுடனே அனுமதி பெற்று தந்த நமது நத்தம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் உளவுத்துறை அவர்களுக்கும் இதை பத்திரிகை மூலமாக வெளிக்கொண்டு வர உள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நமது நத்தம் வட்டாட்சியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு இதில் வந்து கலந்து கொண்ட அனைத்து வீரமுத்துறை உறவு சொந்தங்களுக்கும் இது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டன்றதுனால தான் ஒரு குறிப்பிட்ட நபர்களையும் எங்களோட நிர்வாகிகளை மட்டும் வர சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்றதை நான் இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசின் மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை வச்சு இதோட இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கிறோம். நன்றி வணக்கம். Thank you.
பண்ணி எல்லாத்தையும்